என்னை அறிந்தால் அப்படிங்கிற படத்தில் வந்து குழந்தை நட்சத்திரமா தான் அனிகா சுந்தரன் ஸோ நமக்கே தெரியும் அந்த படத்தில் ரொம்ப குட்டி குழந்தையா அஜித்தின் மகளா குறிப்பாக திரிஷாவின் மகளா வந்தாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா வருடங்கள் ஏற ஏற அவருடைய வயதும் ஏறி கிட்டத்தட்ட அவங்க ஒரு ஹீரோயின் மெட்டீரியலாக ஆயிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க வளர்ந்துட்டாங்க ஸோ அவங்களோட ஆசையும் லட்சியமும் கூட சினிமாவில் நயன்தாரா மாதிரி ஒரு பெரிய ஹீரோயின் ஆகணும் தான் பல பேட்டிகள்லையும் இன்ட்ரவியூகள்லேயும் அவங்களே சொல்லியிருந்தாங்க இப்போது சில மலையாள படத்தில் நடித்து நல்ல ஒரு பேர் எடுத்தவங்க கிடைக்கிற வாய்ப்புகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படி தான் தனுஷோட ஐம்பதாவது படத்துலேயும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கிடைக்க அதை வந்து மனமும் வந்து பண்ணி கொடுத்துருக்கு அனிகா சுரேந்தர் ஸோ அனிகாவோட இந்த அர்ப்பணிப்பை பார்த்த தனுஷர்கள் அவரோட நடிப்பில் ரொம்ப வியந்து போயிருக்காரு ஸோ அவங்கள கூப்பிட்டு பாராட்டவும் செஞ்சுருக்காரான் ஸோ இதனுடைய கிஃப்டாக என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா இப்போது தன்னுடைய அக்கா மகனை வைத்து தனுஷ் மீண்டும் ஒரு படத்தை இயக்கிறார் இல்லையா அந்த படத்துலேயும் ஹீரோயினா அனிகாவையே செலக்ட் பண்ணிட்டாரான் ஸோ அனிகாவுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஸோ திறமை இருந்தால் அர்ப்பணிப்பு இருந்தால் தனக்கான வாய்ப்பு நிச்சயமாக தேடி வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு படிச்சிருக்கான் ஸோ கண்டிப்பாக இந்த படத்தின் மூலம் ஒரு முழு ஹீரோயினாக ஒரு முதன்மையான ஒரு ஹீரோயினாக இந்த படத்தில் தமிழ் ரசிகர்களுக்கு பிடிக்குமாறு அவர் கண்டிப்பாக இருப்பார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ பொறுத்தந்து பார்ப்போம் யாரெல்லாம் அணிகாவோட அந்த ஹீரோயின் இமேஜை பார்க்கறதுக்கு ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்